ரலியல்லாஹு தஆலா சின்ன வயதிலேயே அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த விதம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் பாத்திமா ரலியல்லாஹுவினுடைய இல்லமெல்லாம் பட்டினி கிடக்கிறார்கள். மூணு நாள் நாலு நாள் பட்டினி, கடுமையான பட்டினி. இதை உணர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், உலகத் தலைவர்கள் பெருமானாரின் வரலாறை கொஞ்சம் பார்க்க வேண்டும், மூணு நாள் பட்டினி உலகத்தில் எந்த தலைவராவது அப்படி உண்டா, பட்டினி கிடந்த தலைவர்கள் உண்டா இல்லையா? பட்டனுக்கு மட்டும் பல லட்சம் செலவழிக்கிற தலைவர்கள் நிறைய உலா வருகிற காலத்திலே கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்கிறோம். மூன்று நாள் பட்டினி, பெருமானார் தேடி போறாங்க, பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போய் என் பேர பிள்ளைகள் எல்லாம் எங்கன்னு கேட்கிறாங்க. ரெண்டு பேர் இப்பதான் வெளியே போயிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு சென்ற பேரர்களை தேடி செல்கிறார்கள், பசியோடு சென்ற பேரர்களை தேடி செல்கிறார்கள். ஒரு ஆடு மேய்க்கிற இடையன் வருகிறார், ஆடு மேய்க்கிற இடையன் குறுக்கே வருகிறார். என் பிள்ளைகளை பாத்தீங்களா, பேர பிள்ளைகளை ரெண்டு பேர் அழுதுட்டு போனாங்க பார்த்தேன், ரெண்டு பேர் அழுதுட்டு போனாங்க பார்த்தேன், என்ன காரணம்னு கேட்டேன், கடுமையான பசின்னு சொன்னாங்க, எனக்கே தாங்கல, அதனால நான் வைத்திருந்த ஆடுகளில் வேகமாக பாலை கறந்து தம்பி ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தேன், அவர் குடிப்பதற்கு வாய்வரை கொண்டு சென்று விட்டார், அண்ணன் ஹசன் ரலியல்லாஹு தடுத்து விட்டார். கேட்டார் இடையன் சொல்லுகிறார், என்னிடத்திலே ஹசன் ரலியல்லாஹு கேட்டார்கள், உங்கள் எஜமான் இந்த ஆட்டிலே பால் கறக்க உங்களுக்கு அனுமதி கொடுத்தாரா என்று கேட்டார். நான் இல்லை என்றேன். அப்படியான உங்களுக்கே ஹலால் இல்லை, பிறகு எப்படி நாங்கள் குடிப்பது ஹலால் ஆகும் என்று திரும்ப கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். இந்த பாலை குடிக்கல, பெருமானார் தேடி செல்கிறார்கள், ஒரு மரத்தடியிலே படுத்திருக்கிறார்கள், இரண்டு பேர்களையும் மடியிலே போட்டுக்கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பழங்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறதே பேரித்தம்பளம், சாப்பிட்டு இருக்கலாமே சொன்னார்கள், நானா இது சதக்காவின் மரம், இந்த மரத்திலே சாப்பிடுவதற்கு நபியின் குடும்பம் சாப்பிடுவது ஹலால் இல்லையே, சதக்காவின் பொருள் ரசூலின் குடும்பத்திற்கு ஹலால் இல்லை, எனவே சாப்பிடவில்லை. இரண்டு பேர்களையும் வாரி அணைத்துக் கொண்டு கண்மணி நாயகம் சென்றார்கள், பாத்திமா ரலியல்லாஹுவை பார்த்தார்கள், ஃபுஸ்தியா பாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய் அம்மா பாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய் அம்மா பாத்திமா, குழந்தைகளுக்கு ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். சின்ன